வணக்கம் பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நானு சக்கரவள்ளி கிழங்குல பாயாசம் வச்சு காட்ட போறேன். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வீக்கா இருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் உடம்ப தேத்துறது எப்படி எப்படின்னு கேக்குறாங்க. அதுல சத்தும் இருக்கு, உடம்பு நல்லா அழகா வரும். அதனால இப்ப அந்த பாயாசம் வச்சு உங்களுக்கு காட்டுறப்பா. சக்கரவள்ளி கிழங்கு, இந்த பெரிய கிழங்குப்பா, ஒரு கிழங்கு மூணா நறுக்கி வேக வச்சிருக்கேன். இது ஒண்ணு தோளோட இருக்குது, ஒரு துண்டு, ரெண்டு துண்ட தோலை உரிச்சு வச்சிருக்கேன். கலர் பாத்தீங்களா, மஞ்சள் மஞ்சேர்னு. இந்த மஞ்சள் கலர் வந்து கண்ணுக்கெல்லாம் நல்லது, வைட்டமின் ஏ. மஞ்சள் கலர் உள்ள காய்கறி பழங்கள் எல்லாம் வைட்டமின் ஏ இருக்கு, கண்ணுக்கு நல்லது. இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்பத்தான் இந்த தேங்காயை உடச்சு இந்த அளவுக்கு எடுத்து, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். தேங்காய் உடச்சு நம்ம உடனே செய்யணும். இந்த அளவுக்கு எடுத்து இந்த சக்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சக்கையை எடுத்து வச்சுட்டு பாலை மட்டும் வச்சிருக்கிறேன். கரும்பு வெல்லம் எடுத்து வச்சிருக்கப்பா. தேவையானது அவங்க அவங்களுக்கு இனிப்புக்கு தேவையானாலும் போட்டுக்கலாம். ஏற்கனவே கிழங்கும் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். இதில் வந்து 2 ஏலக்காய் 2 கிராம்பு வச்சிருக்கேன். இதை நான் என்ன செய்வேன்னு பாருங்க, இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். இந்த வெல்லத்தை போட்டுக்கிறப்பா அவங்க அவங்களுக்கு தேவையான இனிப்புக்கு தேவையான அளவுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைக்கிறப்பா. 1 கிராம்பை இடித்து அந்த வெல்லம் காய்ச்சினோம்ல அதிலே போட்டுக்கலாம். இந்த இப்ப தட்டின 7 கிராம்ப இதுலயே போட்டுக்கிறோம். இந்த வாசம்லாம் இதுல இறங்கிரும். நம்ம வடிக்கும் போது அதுல வெள்ளத்துல தூசி இருந்தாலும் சரி, இதெல்லாம் வடிகட்டுறதுல நின்றுக்கிறோம். இது முத கொதிக்கட்டு. இது வந்து நம்ம கரைக்க தான் செய்யறோம், பாகெல்லாம் காய்ச்சல கரைக்கிறோம். இப்ப இந்த கிழங்க வந்து சக்கரவள்ளி கிழங்கு உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா தோலை, அத நம்ம இப்படியே சீச்சுக்கிறோம்ப்பா. இப்ப இந்த துருவியாச்சுப்பா, இந்த பொழு பொழுன்னு இருக்கு பாத்தீங்களா. இதுல 2 பீஸ் தான் இது பண்ணேன், இந்த 1 பீஸ் துருவல. இதே சரியா போகும் நம்ம தேங்காய் பாலுக்கு. நான் அளவா தான் வச்சிருக்கேன். இது சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த கிழங்க. இப்ப வெள்ளத்தை வந்து காய்ச்சியாச்சு, பால் காய்ச்சல கரைச்சுதான் வச்சிருக்கேன். இதை நாம படிச்சுக்கலாம். வடிஞ்சிருச்சுப்பா. இப்ப துருவி வச்ச சக்கரவள்ளி கிழங்க போடுறோம். நம்ம சேமியா மாதிரி இருக்கும் பாயாசம்னா, சேமியா ஒரு மாதிரி தர தரலா இருக்கிறது குழந்தைகளுக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் அந்த இதில் சீச்சு. இல்லாட்டி கையில கூட நசிக்கலாம். இப்ப இந்த காய்ச்சி வச்ச வெள்ள தண்ணியை ஊத்துறப்பா. இந்த தேங்காய் பாலையும் ஊத்துறேன். கொஞ்சம் தண்ணியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் திக்கா ஆறதுக்கு அந்த எடுத்து வச்ச கிழங்கையும் இப்ப திருவி போட்டலாம்ப்பா. இப்ப அந்த பாக்கி வச்சிருந்தேன்லப்பா, அந்த கிழங்கையும் போட்டுக்கலாம். ஏன்னா திக்னஸ் பத்தாம இருக்கு, திக்னஸ் இருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம்ப்பா. இதுல கொஞ்சம் நெய் விட்டு கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து போட்டுருவோம். முந்திரி பருப்பெல்லாம் அவங்க அவங்களுக்கு ஆப்ஷன், எவ்வளவு இருக்கா போட்டுக்கலாம், தேவையான போட்டுக்கலாம். நிறைய போட்டாலும் ஒண்ணும் தப்பு இல்ல, குறையா போட்டாலும் இருக்கிற வீட்டுல இருக்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து பாதி வெந்தா போதும். அதுக்கப்புறம் இந்த குழந்த திராட்சை கிஸ்மிஸ போட்டுக்கலாம். அது இப்படி வாங்கல, இது செவந்து போயிடும் முந்திரி பருப்பு. இப்ப சரியாயிடுச்சுப்பா, உப்பி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சூடே பண்ணலப்பா, சூடே பண்ணல. ஏன்னா இது வெள்ள காய்ச்சணும் இல்லையா, அது சூடு. ஏன்னா தேங்காய் பால் வந்து கொதிக்க வச்சு குடிக்க கூடாது, அது திரிஞ்சு போயிடும், உடம்புக்கு நல்லது இல்லை. இப்ப தேவையான அளவு சூடு இருந்தா கரெக்டா இருக்கு. இப்படியே ஊத்தி நம்ம குடிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும்ப்பா, டேஸ்டா இருக்கும். சூப்பரான சக்கரவள்ளி பாயாசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து இப்ப குழந்தைய வந்து அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் அவிச்சு சாப்பிடுவோம், பச்சையா கூட கடிச்சு சாப்பிடுவோம். இப்ப எங்க கேக்குறாங்க, இப்படி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா தேங்காய் பால் இந்த குளிர்காலத்துக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி உள்ளது. 2வது இந்த வெல்லம் சேர்க்கிறோம், அது இரும்பு சத்து உள்ளது. சக்கரவள்ளி கிழம்பு உடம்புக்கு வந்து அவ்வளவு பாதுகாப்பு, நார் சத்து இருக்குது. குழந்தைகளுக்கு இந்த உடம்பு தேராம இருக்காங்க, ஒல்லியாவே இருக்காங்க, என்ன செய்யணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. இப்படியே நீங்க வச்சு அடிக்கடி வாரத்துல 2 நாள் 3 நாள் வச்சு சாயந்தரம் நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா வச்சு கொடுங்க. சூப்பரா குடிச்சிட்டு நல்லா தெம்பா இருப்பாங்க.
நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஏன்னா அந்த தேங்காய் பால் இருக்கிறதுனால உடம்புக்கு இவ்வளவு தெம்பா இவ்வளவு டேஸ்டா பிள்ளைங்க ஆசாசையா குடிப்பாங்க. நீங்க ஒரு நாள் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட டெய்லி கூட வச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த வழியில நம்ம சக்கரை வழி கிழங்க குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்கள நல்லா வளர்க்கலாம்ப்பா. இந்த டிஷ்ஷ செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸிப்பா. ஏன்னா கிழங்க வேலை வைக்க போறோம், திரும்ப போறோம், வெள்ளத்தை காய்ச்ச போறோம், தேங்காய் பால் இந்த குளோன்னு சில்லு எடுத்து இது ஒரு குடும்பத்துக்கே சரியா போகும்ப்பா. நாலு பேர் இதை குடிச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். பசங்க டெய்லி கேட்பாங்க அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் கிடைச்சு அவ்வளவு ரிச்சான பாயாசம்ப்பா. உடம்பு கெடுதல்லா பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க. வாழ்க்கை வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க்கை வளமுடன். இப்படிக்கு பாட்டு.